மின் கட்டண குறைப்பு கோரியும் கடன் நிவாரணம் கோரியும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்தில் நடைபெற்ற மாபெரும் விவசாயிகள் போராட்டத்திலே 63 உயிர்களை பறிகொடுத்தோம். அந்த 63 தியாகிகள் உயிர் தியாகம் செய்த காரணத்தால் தான் இன்றைக்கு 28 லட்சம் மின்சார இணைப்புகள் இலவசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 10,000 கோடி அளவில் கடன் நிவாரணம் கிடைத்திருக்கிறது. மேலும் பல சலுகைகள் விவசாயிகளுக்கு கிடைத்ததென்றால் உயிர் நீத்த தியாகிகள் தான் காரணம். அவர்களுடைய நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 5ஆம் தேதி கொண்டாடப்படும். இந்த ஆண்டு கொரோனாவின் காரணமாக ஜூலை 5ஆம் தேதி நடத்த முடியாமல் 6ஆம் தேதியான இன்று உழவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தியாகிகளுக்கு அஞ்சலி, விவசாயிகள் கடன் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், கரும்புக்கு 4000ம் நெல்லுக்கு 3000ம் கொப்பரைக்கு 200ம் இப்படி அனைத்து விவசாய பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், பசும்பாலுக்கு 40ம் எருமைப்பாலுக்கு 70ம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றியதைப் போல ஆனமரையாறு நல்லாறு திட்டம் நிறைவேறினால்தான் பிஏபி விவசாயிகளை காப்பாற்ற முடியும். எனவே ஆனமரையாறு நல்லாறு திட்டத்தை அவசரகதியில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மத்திய அரசாங்கம் கோடி அரசு இன்றைக்கு மின்சார இலவச மின்சாரம் பறிபோகிற மின்சார சட்டம், விளைபொருளுக்கு விலை கிடைக்காத ஒரு விளைபொருள் சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்களை மத்திய அரசு விவசாய விரோத சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது. அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும், திரும்ப பெறப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த தீர்மானத்தையும் இந்த கூட்டத்திலே நிறைவேற்றியிருக்கிறோம். சமீபத்திலே குண்டடம் குழந்தாபாளையத்திலே ராசாமணி என்ற விவசாயி தனியார் வங்கி ஆக்சிஸ் வங்கி அதிகாரிகள் மிரட்டிய காரணத்தால் கேவலப்படுத்திய காரணத்தால் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய குடும்பத்திற்கு அரசு 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இது போன்ற கெடுபிடிகளில் வங்கி அதிகாரிகள் ஈடுபடாமல் இருக்க அந்த வங்கி அதிகாரிகள் மீது கொலை வழக்கு தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல உயர்மின் கோபுரங்களுக்கு கோவையிலே நல்ல விலை, விளைநிலங்களுக்கு நல்ல விலை கொடுத்திருக்கிறார்கள். அதை போல மற்ற இடங்களிலும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இங்கே பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக உழவுத்தொழில் காப்பாற்ற, இது மழைக்காலம், அணைகள் அனைத்தும் திறந்துவிடப்பட்டிருக்கிற பாசனம் செய்கின்ற காலம், எனவே நல்ல தரமான விதைகள், உரம், பூச்சி மருந்துகள் மானிய விலையில் கிடைக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் கொரோனா காலத்தில் விளைந்த பொருட்களை, பழங்களை, காய்கறிகளை, மற்ற பொருட்களை விற்க முடியாமல், விற்றாலும் விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அதை மனதில் கொண்டு மறுபடியும் அவர்கள் உழவு செய்து நடவு செய்து விவசாயம் செய்வதற்கு மானிய விலையில் உரமும் மருந்தும் விதையும் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.